ஒரே நெல்லும் கல்லும். இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டியது? நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டது. பணத்தாக பிடிச்ச மனுஷன் செய்யற வேலை என்ன வேலை? அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது. யாரு கேக்குற? சோறு, பொங்கல், புளியோதரை, இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க. அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல பாறையே வந்து விழுவும் இனிமேல. ஆமா அம்மா, தாய் ரெண்டு பிச்சை போடுங்க. அம்மா என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட ரெண்டு மூணுன்னு கணக்கா கேக்குறிய? என்னங்க? ஓ, இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு. இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு. யாரப்பா நீ? ஐயா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. ரெண்டு நாள் ஆச்சா? உடம்பு என்ன கறியாகும்? முதல்ல அந்த வேலையை போய் பாரு. நான் பிச்சைக்காரனுங்க சாமி. ஓஹோ, ஏனுங்க இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே? சந்தேகம் என்ன? பிச்சை எடுக்கிறார? நம்ம போல ஆளுங்களாலதான். என்னது? என்ன கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு, படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தர் திரும்பி போகல. போலன்னா? அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்ல, அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. ஐயா இது ராஜா, ஏதாவது போட்டு அனுப்பு. இங்க என்ன இருக்கு? நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க, சுதந்திரம் அதுதான் இருக்கு. போட்டு அனுப்பிட்டுமா? எதையாவது ரெண்டு போடுங்கம்மா. கேலி 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 கேலியா பண்ற? கேலி இந்தா எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத. கோபம் வருமா? இல்ல கோபம், அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம். இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம். நீ சொல்றது சரிதான், ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சமும் வராது. சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும். எப்படிங்க உண்டாக்குறது? உழைப்பினால. சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆஹா, இன்னும் பத்து வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா? ஐயா, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி இப்ப பத்து வருஷம் ஆயிடுச்சாக்கும். உனக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? அப்படியா வா போவோம். எங்க? 1960. 1960க்கா? அது எப்படிங்க போறது? நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல. வா.